அவர்களுக்கு சமூக வலைதளங்களில் பிரச்சனை என்றால் எதிர்கொள்வது கடினம். அதே ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு என்றால் உடனடியாக மின்னல் வேகத்தில் சரி செய்து விடுவார்கள் சைபர் கிரைம் போலீசார். அப்படித்தானே நினைப்போம். ஆனால் அது இல்லைங்க. இணையவழி குற்றங்கள் பெருகிக் கொண்டேதான் இருக்கிறது. அது யாரையும் பாகுபாடு இல்லாமல் எல்லாற்றையும் கை வைத்து விடுகிறது. தமிழக ஐபிஎஸ் அதிகாரி அரவிந்த் அவருடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஹேக் செய்து போலியான அக்கௌண்ட்டை உருவாக்கியுள்ளனர் சைபர் கிரைம் குற்றவாளிகள். இது முதல் முறையல்ல, இரண்டாவது முறையும் அல்ல, மூன்று முறை ஃபேஸ்புக் அக்கௌண்டை உருவாக்கியுள்ளனர். இது எப்படி சாத்தியமாகிறது? சைபர் கிரைம் போலீசார் மூன்று முறையும் கண்டுபிடிக்கவில்லையா, அல்லது கண்டுபிடிப்பதற்கான போதிய டெக்னிக்கல் வசதி மேம்படுத்தவில்லையா? மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அந்தஸ்தில் உள்ள ஐபிஎஸ் அதிகாரிக்கே இந்த நிலை என்றால், சைபர் கிரைம் குற்றவாளிகளிடமிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டுமே, தமிழக காவல்துறை என்ன செய்யப்போகிறது என சாமானிய மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர்.